வாழ்வாங்கு வாழ்ந்த மக்கள் பின்னாளில் வழிகாட்டியாக மாறுவார்கள் அதுபோல் நாம் வாழும் காலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவராக விளங்குபவர் அண்ணல் காந்தியடிகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து எடுத்தாளப்படக்கூடிய நான்கு வகையான உயர் குணங்களை வள்ளுவர் எவ்வாறு முன்பே சிந்தித்து விளக்கியிருக்கிறார் என்பதை எடுத்து மொழிவதற்காக இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் காந்தியடிகள் சொல்லுகின்றார் எந்த ஒரு மனிதனும் தூய்மையோடு இருத்தல் என்பது இன்றியமையாத ஒன்று அதை அவர் தன்னுடைய மொழியிலே ஸ்வஸ் சதா என்று பேசுகிறார் தூய்மையோடு இருத்தல் இந்த தூய்மை என்பது என்ன ஒருவன் புறநிலையில் தூய்மையாக இருத்தல் என்கின்ற ஒன்று மற்றொன்று அகநிலையிலே தூய்மையாக இருத்தல் இந்த புறநிலையிலே இருக்கக்கூடிய தூய்மையை எதனை கொண்டு நாம் உருவாக்க முடியும் நல்ல குளிர்ந்த நீரிலே எவன் ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிறானோ அந்த தூய்மைப்படுத்தி கொள்ளுதலினால் அவனது உடலானது தூய்மை அடையும் அந்த தூய்மை மட்டும் ஒருவனிடம் இருந்துவிட்டால் விட்டால் போதுமா என்றால் வள்ளுவரே அதை மாற்றிச் சொல்லுகிறார் என்னவென்று புறம் தூய்மை நீரான் அமையும் அவனுடைய உடலானது தூய்மையாக வேண்டும் என்றால் அவன் நல்ல குளிர்ந்த தூய நீரிலே அவன் நீராடுதலை செய்தான் என்றால் அவனது உடலினது புறப்பகுதிகளெல்லாம் தூய்மையாக மாறும் உடலினது புற தூய்மை மட்டும் ஒருவனுக்கு இந்த உலகிலே நல்லதோர் வாழ்க்கையை கொடுத்து விடுமா என்றால் கொடுக்காது அந்த தூய்மை என்பது அவன் உடலில் இருப்பதைப் போன்றே அவனினுடைய அகத்திலும் இருக்க வேண்டும் அந்த தான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தூய்மைகளிலேயே உன்னதமானது உயர்ந்தது இதை புரிந்து கொண்ட வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் புறம் தூய்மை நீரானமையும் அகம் தூய்மை வாய்மையார் காணப்படும் என்கிறார் அகம் என்றால் ஒருவன் உள்ளத்தினது ஆளுமை ஒருவன் உள்ளத்தின் கண் உள்ள எண்ணங்கள் எவன் ஒருவன் உள்ளத்தின் கண் தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறானோ எவன் ஒருவன் உள்ளத்தின் கண் பிறருக்கு எந்த ஒரு துன்பத்தை தருதல் கூடாது என்கின்ற நேரிய உயர்ந்த சிந்தனையை கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த உலகிலே வாழுதற்கு உண்டான வாய்ப்பும் வழிமுறையும் கிடைக்கும் என்கின்றார் வள்ளுவர் ஆகவே ஒருவன் அகத்தினது தூய்மையை கொண்டுதான் அவனைப் பற்றின மதிப்பீடுகள் இந்த உலகிலே உருவாக்கப்படும் புறத்தினது தூய்மையைக் கண்டு உருவாக்கப்படுதல் என்பது இல்லை சில நேரங்களில் புறமானது தூய்மை இல்லாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அகத்தினது தூய்மை விட்டுவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது என்பதிலே வள்ளுவர் அழுத்தமாக இருக்கிறார் அதற்காகத்தான் இந்த குரலையே சொல்லுகிறார் புறம் தூய்மை நீரானமையும் ஒரு கால் நீரினது உதவி கொண்டு உங்களினது உடலினது புறப்பகுதியை தூய்மையாக மாற்றிக்கொண்டு விடலாம் ஆனால் நீரினைக் கொண்டு புறம் தூய்மையை அமைத்துக் கொள்வது போல் அகம் தூய்மையை அமைத்துக் கொள்ள முடியாது அகமானது தூய்மை பெற வேண்டும் என்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருக்கும் என்பதால் அந்த அகமானது வாய்மை என்று சொல்லக்கூடிய சத்தியத்தினால் மட்டுமே தூய்மை பெறும் எவன் ஒருவன் மனத்தகம் பொய்மை இல்லாமல் இருக்கிறானோ எவன் ஒருவன் மனத்தகம் வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறானோ எவன் மனதை தூய்மையாக பளிங்கு போல் வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை தான் அவன் வாழும் காலத்து அவனுக்கும் மேம்பாடு தரும் அவனை சார்ந்த ஏனைய பிற மனிதர்களுக்கும் இருக்கும் ஆகவே வள்ளுவன் சொன்னபடி புறம் தூய்மை நீரானமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும்